ஆகவே வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அது இருந்தால் நடைமுறையில் இருந்தால் அதில் வாக்குப்பதிவை செய்தவுடன் பக்கத்திலேயே நமக்கு அந்த ரசீது கையிலே கிடைக்க வேண்டும். எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம் அதிலே பெயரும் சின்னமும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதன் பின்னர் அந்த வாக்குச்சீட்டு ஒப்புகை சீட்டு போடுவதற்கான பெட்டியில் அதை மக்கள் போட்டுவிட்டு வர வேண்டும். வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் போட்டுவிட்டு வர வேண்டும். ஆகவே எந்த குழப்பமும் இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது என்பது நம்முடைய இலக்கு. தற்போதைய சூழலில் நடைமுறை சாத்தியக்கூறுகளை கவனத்தில் கொள்ளுகிற போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினால் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும். 100 விழுக்காடு அது எல்லா வாக்காளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டு வாக்குப்பெட்டிகளில் போட்ட பின்னர் அதை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பது இரண்டாவது நாம் முன்வைக்கிற ஆலோசனை. இதை வலியுறுத்தி தான் எல்லோரும் பேச வேண்டும். பிஜேபியை ஏன் நாம் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் ஏன் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை தர வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்றக்கூடாது, அப்படி காலூன்றினால் எத்தகைய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரும் என்பதையெல்லாம் விளக்கி பேச வேண்டும். கருத்தியல் சார்ந்து நம்முடைய முழக்கங்களும் நம்முடைய உரைகளும் அமைய வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் தனி நபர்களையோ அமைப்புகளையோ சாடுகிறோம் என்கிற பெயரால் லூஸ் டாக் எதுவும் செய்துவிடக்கூடாது. கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிடக்கூடாது. ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கிறோம் என்கிற பெயரில் தடிப்பான வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. எந்த அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசியல் தலைவருக்கும் நாம் சவால் விடக்கூடாது. அத்தகைய அணுகுமுறைகளை தோழர்கள், உரையாற்றப் போகிற தோழர்கள் கருத்துறை என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்டங்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்களை நாம் நியமித்திருக்கிறோம். ஒட்டுமொத்த போராட்ட பணிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு அந்த மாவட்டத்தில் உள்ள தோழர்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் ஒருங்கிணைப்பு என்கிற பெயரில் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர், ஒரு சில இடங்களில் இருவர் என்று நாம் நியமனம் செய்திருக்கிறோம். ஆகவே இவர்கள் அனைவருமே மேலிட பொறுப்பாளர்கள் தான். இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த மேலிட பொறுப்பாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு 22ஆம் தேதி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறேன். 3 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிறது. அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு 16(4)(a) அதன்படி SC/ST பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசே தனி சட்டத்தை இயற்ற முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாய்ப்பை, மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்பை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 16வது ஆர்டிக்கிள், அது உறுப்பு எண் 16, பிரிவு 4, துணை பிரிவு ஆ ஆங்கிலத்திலே A 16(4)(a) இதன்படி மாநில அரசே ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் சமூகங்களை சார்ந்த அரசு பணியாளர்களின் பதவி உயர்வை சட்டப்படியாக உறுதிப்படுத்துவதற்கு சட்டம் இயற்றிக்கொள்ளலாம் என்று இந்த பிரிவு சொல்லுகிறது. ஆகவே மாநில அரசு இந்த அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 16(4)(a) அதன்படி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது குறித்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு 23-24 அமைப்புகள் ஒருங்கிணைந்து 16(4)(a) படி தமிழ்நாடு அரசு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நானும் அதில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன். அதிலேயும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பங்கேற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை இன்றோடு முடிகிறது. இந்த நிலையில்
அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, தமிழ்நாடு முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நமது கட்சியின் அரசு ஊழியர் பிரிவான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இது அரசு ஊழியர்களின் நிகழ்ச்சி என்று யாரும் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் என்று கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று மாலை 3 மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையைச் சார்ந்த அனைவரும் இன்றைக்கு ஒரு நாள் அல்லது அரை நாள் விடுப்பு போட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.